ஹலோ வெல்கம் டு காகா பிரியாணி. கடந்த ரெண்டு நாளாவே சோசியல் மீடியால செம்மையா ட்ரெண்டிங்கிற ஒரே மேட்டர் என்ன தெரியுமாங்க, இத்தாச்சி சந்திராணி அப்படிங்கிற ஒரு பொம்பளை ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டது. இந்த மாதிரி டெலிவரி பாய் வந்து லேட்டா வந்தது ஏன் சொல்லி கேட்டதுக்காக என் சில்லி முக்க உடச்சுனா சொல்லிட்டு கொட கொட கொடன்னு சொல்ல சொல்லிட்டு வீடியோ ஒன்று போட்டுச்சுங்க. அந்த வீடியோ செம்மையா ஹிட் ஆகி அப்படியே இந்திய அளவு வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்படுச்சு கூட சொல்லலாங்க. நியூஸ் மீடியா மத்த கொண்டு அந்த பொண்ணை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த பொண்ணை பற்றி ஜஸ்டிஸ் வழங்கணும், நீதி வழங்கணும், யாரும் இந்த ஜொமேட்டோ போய் அவனை கண்டுபிடிச்சி அவன் தனக்கு படிச்சுன்னு சொல்லிட்டு வேலைவெல்லாம் ட்ரெண்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பொசிஷன் ஹாரி போயிருக்குது. பண்டவளம் தண்டவளம் அப்படியே ஏறி இருக்குது. ட்விட்டரில் இப்போ ஜொமேட்டோ டெலிவரி பாய்ங்கிற ஹேஷ்டேக்கில் அந்த பொண்ணை கிளிக்கிளின்னு கிளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டெலிவரி பாய்க்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு வராங்க. அது என்ன மேட்டர் சொல்லிட்டு, அதாவது உண்மையிலே என்ன நடந்துச்சு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் கிளியராக சொல்லிடுறேன். இது எல்லாமே நான் காதலை கேட்ட விஷயமும் நான் கண்ணால் பார்த்த விஷயத்தையும் தான் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ டெலிவரி பாய். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அதுவும் கேஷ் ஆன் டெலிவரி. பையன் வந்த பேருக்கு ஃபுட்டை வாங்கிட்டு காசை கொடுக்கணும். இதுதான் ஓகேங்களா ப்ரொசீஜர். பையன் என்ன பண்ணியிருக்கான்னா லேட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 45 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. பையன் லேட்டாக வந்திருக்கான். ஏன் லேட்டாக வந்து அந்த பொண்ணும் கேட்டிருக்குது. அவன் வந்து கரெக்டாக ரீசன் தான் சொல்லியிருக்கான். அது அசலியும் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் அப்படி இப்படி சொல்லிட்டு அவன் எப்படியோ வந்து தைத்தக்க குச்சி தான் சீக்கிரமாக தான் வந்திருக்கான். ஆனால் இருந்தாலும் அந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்குது, ஏன் லேட்டாக வந்த அந்த இது அப்படியே பிடிச்சிக்கிச்சு. பிடிச்சிக்கிட்டு கெத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் டெலிவரி பாய்ங்கிறத வந்து ஒரு அடிமை மாதிரி நினச்சிக்கிட்டு அசிங்கசமாக ஹிந்தியில் இங்கிலீஷில் மாறி 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 கேட்டிருக்குது. மேடம் நீங்கள் காசு கொடுங்க, மேடம் நான் கிளம்புறேன், மேடம் நீங்கள் காசு கொடுக்க மாட்டேன். அப்போ கூட வந்து நான் சொல்கிறது நான் காசும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஸோ இதனால் பையனும் கொஞ்சம் அவனும் ஒரு ஆம்பளை தானே, அவனுக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவலாக இருக்கும். அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் வந்து ஆர்டர் கொடுக்க வந்தேன், லேட் ஆயிடுச்சு, அந்த பொம்பளை காசும் கொடுக்க மாட்டேங்கிட்டு ஃபுட்டும் கொடுக்க மாட்டேன், நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டாங்க. திருப்பி அவன் வந்து சொல்கிறான் அந்த பொண்ணுக்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணதே அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, நீங்கள் காசுலாம் கொடுக்க வேணாம், நீங்கள் ஃபுட்டை மட்டும் கொடுங்க நான் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போயும் என்ன பண்ணியிருக்குன்னா அது வெம்புக்குன்னு நான் காசும் கொடுக்க மாட்டேன், ஃபுட்டை கொடுக்க மாட்டேன், என்ன வேணாலும் பண்ணிக்க சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டிருக்குது. கோவப்பட்டிருக்குது இவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் கேன்சல் தாங்க முடியாமல் கீழே இறங்கி வந்திருக்கான், லிஃப்ட்டு கிட்டே போயிருக்கான். அப்போ கூட வந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த பொம்பளை ரொம்ப ஆக்ரோஷமாக செப்பலை தூக்கி அவன் முதுகுலேயே 4 போடுன்னு போட்டிருக்குது. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இந்த இவ்வளோ கோப்பட்டால் அவன் என்ன பண்ணிங்கன்னா அந்த பொண்ணை அடிக்காமல் அந்த பொண்ணை அடிக்கிறத கை வச்சு தடுத்துருக்கான். ஓகேங்களா? கை வச்சு தடுத்துருக்கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா விரலில் ரிங்கு போட்டிருக்கான். அவன் தடுக்கும் போது என்ன ஆயிருக்குன்னா அந்த பொண்ணு போட்ட ரிங்காலேயே மூக்கு உடஞ்சி சிலி மூக்கு உடஞ்சிச்சு, கொஞ்சம் கூட ரத்தம் கொட்டிருக்கு. எல்லாருக்கும் மேட்ரு. ஓகேங்களா? அவன் என்ன சொல்கிறான்னா சம்மந்தப்பட்ட அந்த சம்பவம் நடந்த இடத்துல சிசிடிவி கேமரா கிடையாது, இருந்துச்சுன்னா வந்து இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை வச்சு இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. இந்த ஓவரால் கான்ட்ரவர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பும் பண்ணலை. ஓகேங்களா? அதிகார துஷ்வரமும் சொன்னாங்க அதுதான். அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே இந்த மாதிரி பண்ணால் அதை வந்து விளம்பரம் பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்க இதே மாதிரி. ஏன்னா நம்ம கூட இந்த சோசியல் மீடியாவில் வீடியோஸ்லாம் பார்த்துப்போம். சொமோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, வெயிலில் போயிட்டு போயிட்டு வருவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொமோட்டோ ஆளுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுப்பாங்க, அப்படி ஆர்டர் பண்ணி அந்த ஃபுட்டையும் தூக்கி வீடியோவில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துப்போம் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒடுக்கிறது யார், இந்த மாதிரி பொம்பளைங்களை தான். ஸோ இது கூட உண்மைன்னு கூட தெரியாமல் இன்னும் கூட சரி ஏகப்பட்ட சோசியல் மீடியாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க மேடம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட நான் கிளியராக சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்க கூட சரிங்க, நீங்கள் ட்விட்டருக்கு போங்க, ஜொமேட்டோ டெலிவரிங்கிற ஹேஷ்டேக்கை கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா புட்டு புட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. பையன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தப்பும் பண்ணலை, ஆனால் அவன் தான் தப்பு பண்ண மாதிரி சோசியல் மீடியாலாம் பேசி கீசி இப்போ அந்த பையனோட வேலையே போயிடுச்சுங்க. ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி நான் கூட சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? என்ன பண்ண முடியும்? ஸோ நடந்து நடந்து போச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த பையனுக்கு திருப்பியும் அந்த வேலையை வேறு தூக்கிட்டாங்க. ஸோ அவனுக்கு நல்ல வேலை திருப்பியும் கொடுக்கலாம் யாராச்சும் சொல்லி வந்து நிறைய பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு வராங்க. ஸோ அவ்வளோதான் மேட்டர். என்னால் முடிஞ்ச விஷயம் நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். சரி அதில் சீ தட்டம் பாய்.